அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் 2023 ஆண்டு சனி பெயர்ச்சிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். எல்லோர் வாழ்விலும் பலம் பெறுக இறைவனை வேண்டுகிறேன். சுபகிருது வருடம் உத்தராயணம் ஹேமந்தருது தை மாதம் 3ஆம் தேதி 17/1/2023 கிருஷ்ணபட்சம் தேய்பிறை தசமி செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி கண்ட நாம யோகம் பவகரணம் கூடிய யோக சுப தினத்தில் கடக லக்னத்தில் விருச்சிக ராசியில் சிம்ம நவாம்சத்தில் கடக நவாம்ச ராசியில் சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சனி பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்றிருந்தாலோ அல்லது சம சப்தமாக பார்த்து கொண்டாலோ சனி குரு பகவான்கள் இணைந்திருப்பதாக பொருள்படும். இத்தகைய கிரக சேர்க்கையை பெற்ற ஜாதகன் முற்பிறவிகளில் கீழ்கண்ட புண்ணியங்களில் ஒன்றையோ பலவற்றையோ செய்திருப்பான். ஆலயங்கள் கட்டுதல், ஆலயங்களை பராமரித்தல், குரு சேவை செய்தல், யாகங்கள் செய்தல், தான தர்மங்கள் செய்தல், சாது சன்னியாசிகளை உபசரித்தல், அனாதை ஆசிரமங்களை கட்டுதல், அனாதை குழந்தைகளை பராமரித்தல், சிவாச்சாரியர்களை உபசரித்தல் போன்ற புண்ணியங்களை செய்ததால் உண்டாகும் பிரதிபலன்கள். ஜாதகன் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறுவான். எல்லோருடைய அன்பையும் ஆதரவையும் பெறுவான். தொழில் மற்றும் உத்தியோகங்களில் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிப்பான். பஞ்சபூத தத்துவத்தில் சனி பகவான் வாயு தத்துவத்தை பிரதிபலிக்கிறார். வாயு தத்துவம் உடல், கை, கால்கள், விரல்களின் இயக்கம். சனி பகவானின் பலம் குறைந்தவர்கள் கை கால்கள் செயலிழக்க பெறுவார்கள். சனி பகவானின் பலம் கூடியிருப்பவர்கள் வாயு தத்துவத்தின் அனுபவங்களை பெறுவார்கள். பெருக்கவும் இழைக்கக்கூடிய உடலமைப்பை பெற்றவர்கள் சாதாரண விஷயத்துக்கும் கூட அதிகம் கோபப்படுவார்கள். செய்யும் தொழிலில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர்கள் இங்கும் அங்கும் அலைந்து திரிவார்கள். எல்லோரிடமும் சகஜமாக பழகுவார்கள். நல்ல தோற்றமைப்பு பெற்றிருப்பார்கள். வாயு தத்துவம் ஸ்ரீ காளஹஸ்தி வாயுலிங்கம் சனி பகவான் ஆயுள் காரகர். பருவ காலங்களில் சனி பகவான் பின்பணி காலம். எவருக்கும் ராஜயோகம் என்று ஒரு யோகம் உண்டானால் அவருக்கு வாழ்வில் உன்னத ஸ்தானம் அமையும். செல்வம் திரளும், வெற்றி உண்டாகும். உபஜயஸ்தானம் வெற்றிக்கு உதவும் ராசிகள் 3, 6, 10, 11 வீடுகளாகும். உபஜயஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்களுக்கு பலம் அதிகம். அதே சமயம் அசுப கிரகங்களால் அந்த கிரகங்கள் பார்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் இந்த உபஜயஸ்தான வீடுகளின் அதிபர்களுக்கு யார் பகைவரோ அவரால் பார்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் நிபந்தனை. லக்னப்படி ஒரு பாவம் பலம் குறைந்திருந்தால் சந்திர லக்னப்படி பலம் கூடினால் அது சிறப்பு. பஞ்ச வகை மகா புருஷ யோகங்களில் சனி பகவானுக்குரியது சசமகா யோகமாகும். இது சனி பகவான் லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ சந்திர பகவான் இருக்கும் இடம். 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் ஆட்சி உச்சம் தால் சனி பகவானால் மூல திரிகோணம் பெற்றிருந்தாலோ உண்டாவது. இந்த யோகத்தால் சனி பகவானால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் உறுதியாக கிடைக்கும். இந்த காலங்களில் வாங்கும் சொத்துக்களை சுலபமாக விற்க முடியாது. இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் கும்பம், விருச்சிகம், சிம்மம், ரிஷபம் ஆகிய 4 ராசிகளுக்கு முறையே 1, 4, 7, 10 வீடுகளில் மூல திரிகோணம் பெற்று அமர்ந்திருப்பதால் மகா யோகம் உண்டாகிறது. இப்படி இருப்பதால் 7.5 சனி கும்பத்திற்கும் அர்த்தாஷ்டம சனி விருச்சிகத்திற்கும் கண்டக சனி சிம்மத்திற்கும் ஆகிய சஞ்சாரத்தின் பலன்கள் பெருமளவுக்கு குறையும். சனி பகவானுக்கு 7ஆம் வீடு திக் பலமாகும். இதனால் 7ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரித்தால் திக் பலம் உண்டாகி 7ஆம் வீட்டின் பலனை விருத்தி செய்வார். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் சிம்ம ராசிக்கு திக் பலத்துடன் சசமகா யோகமும் கும்பம். கோபுரத்திற்கு மதிப்பே அதன் மேல் உள்ள கும்பங்களே. அத்தகைய கும்பத்தை அடையாளமாக கொண்ட கும்பராசி நேர்களே, நடுத்தரமான வட்ட வடிவமான முக அமைப்பு, பருத்த உருவம், வசீகரம், தர்ம சிந்தனை, வெற்றி தோல்விகளை சமமாக கருதும் தன்மை, எடுத்த காரியத்தில் சாதிக்கும் திறமை, பிறருக்கு உதவி செய்வதில் சுயநல பாங்கு, பல யுக்திகளை கையாண்டு வெற்றியடையக்கூடிய கும்பராசி நேர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 12 சஞ்சரித்த சனி பகவான் வரும் 29/3/2023 பாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் 17/1/2023 திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும் முதல் ஜென்ம ராசிக்கு பெயர்ந்து பலன் கொடுக்க உள்ளார். அவர் அங்கிருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். குரு பகவான் வரும் 22/4/2023 முதல் 3ஆம் இடம் பெயர்ந்து அங்கிருந்து அவர் 7, 9, 11 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். ராகு கேதுக்கள் வரும் 8/10/2023 முதல் 2/8
ஆகிய கிரகங்களுக்கு பெயர்ந்து தத்தம் கிரகங்களை திரும்பி பார்க்கின்றனர். ஆக இந்த கிரக அமைப்புகள் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் உங்கள் ராசிக்கு எவ்வித பலன்களை வழங்கும் என்று பார்ப்போம். உங்கள் உடல் ஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு சனி பகவான் அமர்ந்து ஜென்ம சனியாக பரிபாலனம் செய்ய போகிறார். உங்கள் உடம்பில் சிற்சில அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. உடம்பில் தெம்பு குறையும், மனநலம் பாதிக்கும். செய்யும் செயல்களில் ஒருவித தேக்க நிலை ஏற்படும். ஏதாவது நோய் தாக்கங்கள் ஒன்று போய் ஒன்று வந்து கொண்டே இருக்கும். மனம் சஞ்சலப்படும். உங்களது தனஸ்தானத்தை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக சற்று சுணக்கமான சூழ்நிலை உண்டு. எவ்வளவுதான் நீங்கள் கணக்கெடுத்து செலவு செய்தாலும் தகுதியை மீறி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இது வரும் காலத்தில் உங்களுக்கு சுமையாக இருக்கும் என்பதால் தகுந்த முன்னெச்சரிக்கை தேவை. உங்களது வாக்குஸ்தானத்தை பொறுத்தவரை பீம்பாக பேசி பம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். மனதில் உள்ளதை கொட்டிவிட்டு அவஸ்தைப்பட நேரிடும். உங்களது குடும்பத்தில் ஏதாவது ஒருவித செலவுகள் வந்து செல்லும். அது உங்களுக்கானதாக இருக்காது. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகி மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவதால் சனி பகவானை ஆராதித்து வரவும். உங்கள் தைரிய ஸ்தானத்தில் குரு ராகு அமர சனி பார்வையிடுகிறார். மன தைரியம் உடல் தைரியமும் சஞ்சலப்படும் சூழ்நிலையில் உள்ளது. ஆகவே கோவில், யோகா, தியானம் போன்றவற்றில் ஈடுபாடு ஏற்படுத்திக் கொள்ளவும். உங்களது சகோதர பாவத்தை பொறுத்தவரை சனி பார்வையானது சகோதர வழியில் சில சச்சரவுகளை ஏற்படுத்தும். ஆகவே நீங்கள் அவர்களிடம் பேசும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். உங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இடையில் சில சச்சரவுகள் வந்து செல்லும் காலமாகும். உங்களது தாய் ஸ்தானத்தை பொறுத்தவரை தாயின் ஆயுள் பாவம் தீர்க்கமாக இருக்கும். அவர் உடல்நிலையில் சர்க்கரை மற்றும் வயிறு உபாதைகள் தென்படக்கூடிய காலமாக உள்ளது. ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகும். தாய் மக்கள் உறவு முறை சீராக இருக்காது. ஆனால் அவர்களின் தயவு உங்களுக்கு தேவைப்படும். வீடு மனையை பொறுத்தவரை புதிய முயற்சிகள் ஏதும் எடுக்க வேண்டாம். இருப்பதை அப்படியே வைத்துக் கொள்வது நல்லது. ஒரு சிலருக்கு கடந்த காலத்தில் வீடு கட்டும் யோகம் உருவானாலும் சில அலைச்சல்கள் நிச்சயம் உண்டு. அவற்றை நீங்கள் சாதுரியமாக சமாளித்து விடுவீர்கள். உங்களது வண்டி வாகன ஸ்தானத்தை பொறுத்தவரை சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வாகன பயணங்களில் தகுந்த கவனம் தேவை. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு போதுமான காலம் அல்ல. உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்தவரை சனி மற்றும் குருவின் அமைப்பால் பலவீனம் ஏற்படும் சூழ்நிலை உள்ளது. உங்கள் குல தெய்வ கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகளை செய்து வந்தால் பாவ பலம் குறைந்து புண்ணிய பலம் அதிகரிக்கும். உங்களது புத்திர ஸ்தானத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லாதவர்கள் சற்று காலம் பொறுத்திருக்க வேண்டும். ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருந்தால் தக்க பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். உங்கள் குழந்தைகளின் கல்வி நிலை, உடல்நிலை சுமாராகவே இருக்கும். உங்களது கடன் ஸ்தானத்தை பொறுத்தவரை மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டிய அவசியமாகும். தேவையில்லாத கடன்களை வாங்கி அவதிப்பட வேண்டாம். ஒரு சிலருக்கு குறுகிய கால கடன்கள் நீண்ட கால கடன்களாக அமையும். மேலும் உங்களது பொருளாதார தேவைகளை கைக்கு அடக்கமாக பார்த்து கொள்ளவும். உங்களது உடம்பில் நீர் மற்றும் சளி சம்பந்தப்பட்ட அமைப்புகளினால் நோய்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் வரலாம். தகுந்த முன்னெச்சரிக்கை தேவை. உங்களது களத்திர ஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு சனி, குரு ஆகிய இருவரின் பார்வை சேர்ந்து விழுகின்றது. நீங்கள் கல்யாணத்துக்கு தயாராக இருக்கிறீர்கள் என்றால் அதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். திருமண தோஷம் உள்ளவர்கள் தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்ளவும். திருமணமான தம்பதியர்களுக்கு நடுவில் கருத்து வேறுபாடுகள் வேறு ஒருவர் மூலமாக உருவாகும். ஆகவே அலட்சியம் எதிலும் வேண்டாம். உங்களது மாங்கல்ய ஸ்தானத்திற்கு ஆயுள் பலம் அதிகம். அதேபோல் உங்களின் ஆயுள் பாவமும் நன்றாக உள்ளது. உங்களது சத்ரு ஸ்தானத்தை பொறுத்தவரை இவ்விடம் பலவீனமாக இருப்பதால் பொறுமை காக்க வேண்டும். இல்லையெனில் நமக்கு கீழே இருப்பவர்கள் கூட நம்மை மதிக்க மாட்டார்கள். மேலும் பேச்சு வழக்கத்தால் சில உபாதைகள் ஏற்பட நேரிடும். நுணலும் தன் வாயால் கெடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். உங்களது பாக்கியஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு கேது அமர குரு பகவான் பார்வையிடுகிறார். உங்கள் தந்தையாரின் ஆயுள் பாவம் நன்றாக இருக்கும். கேது கிரகத்தால் உடல்நிலையில் சற்று சிரமங்களை கொடுக்கும். அவருக்கு விசஜுரம், கண் மற்றும் மறைவிட உறுப்புகளில் ஏதாவது நோய் வந்து சீரும். தந்தை மக்கள் உறவு முறை சீராக இருக்காது. தந்தையால் சில அவதிகள் உருவாகும். உங்களது உயர்கல்வி ஸ்தானத்தை பொறுத்தவரை தாராளமாக வெளியில் சென்று கல்வி கற்க முடியும். வீட்டிலேயே இருந்தால் உங்கள் படிப்பை தொடர இயலாது. யோசித்து முடிவு எடுத்துக் கொள்ளவும். உங்களது ஜீவனஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு சனி பார்வை விழுந்துள்ளது.
விவசாய துறையினருக்கு விளைச்சல் சுமாராகவும் மருத்துவ துறையினருக்கு மந்தமான சூழ்நிலையும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு வேலைவாய்ப்பு குறைவாகவும் சுயதொழில் புரிவோருக்கு அலைக்கழிப்புகள் அதிகமாகவும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட ஜீவிதமும் அரசு மற்றும் தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு வேலைப்பழு அதிகமாகவும் தேவையில்லா தண்ட தீர்வைகளும் ஏற்படும். வேலையில்லாதவர்களுக்கு சிரமத்தின் பேரில் வேலை கிடைக்கும். உங்களது லாபஸ்தானத்தை பொறுத்தவரை இங்கு குரு பகவான் பார்வையிடுகிறார். நமக்கு ஜென்மசனி காலமாக இருந்தாலும் குருவின் அருளால் நமக்கு தேவையான பொருளாதாரத்தை யார் மூலமாகவும் கொடுக்க வைப்பார். ஆகவே கிடைக்கிறது என்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் வாங்கக்கூடாது. தகுந்த முன் யோசனையுடன் பொருளாதாரத்தை சீர்படுத்த வேண்டும். அப்போதுதான் குடும்பத்தை நிம்மதியாக ஓட்ட முடியும். உங்களது அயன சயன ஸ்தானத்தை பொறுத்தவரை சனி, குரு, கேது ஆகிய கிரகங்களின் சஞ்சாரம் சரியில்லை. ராகு ஒருவரே உங்களுக்கு நற்பலன் கொடுக்கும் நிலையில் உள்ளார். அவரும் அக்டோபர் மாதம் முதல் தற்காலிக நாகதோஷத்தை ஏற்படுத்த காத்திருக்கிறார். ஆகவே வாழ்க்கை பயணத்தை முறையாக கையாண்டு குடும்பத்தை நடத்தி வந்தால் குதூகலம் பிறக்கும். உங்கள் ராசி அதிபதி சனி பகவானின் இஷ்ட தேவதைகளான விநாயகர், பைரவரை வழிபட்டு வந்தால் விக்னங்கள் விலகி போகும். பரிகாரங்கள். குச்சனூர், திருநள்ளாறு, ஏரிக்குப்பம் ஊர்களில் உள்ள சனி பகவானுக்கு பிரீத்தி செய்வதும், திட்டை, ஆலங்குடி, பட்டமங்கலத்தில் உள்ள குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும், திருப்பாம்புரம், காலஹஸ்தி, கீழப்பெரும்பள்ளத்தில் உள்ள கேது பகவானுக்கு வழிபாடு செய்வதும், ஊனமுற்றவர்களுக்கு கருவிதானம் செய்வதும், நூல்களில் சிவ அஷ்டகத்தை பாராயணம் செய்வதும் மிகச்சிறந்த பரிகாரங்களாகும். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.